ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கிட்டத்தட்ட 1998 இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஒரு 21 வருஷமாக ஒரு இயக்குனராக நான் உங்கள் முன்னாடி இன்னும் நின்றுட்டுருக்கிறதுக்கு காரணம், ரொம்ப சமீபத்திய காரணம், என்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் மோகன். இந்த மார்க்கெட் ராஜாங்கிற படத்தை இந்த மீடியா வாயிலாக ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னலாம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா இது என் படம் கிடையாது, இது உங்கள் படம், இது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்மளுடைய பாண்டிங் வந்து அந்த மாதிரி, மீடியாவுக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டிங். அண்ட் பேசிக்காகவே நான் வந்து மீடியாவிலேருந்து வந்த ஒரு ஆள் தான். அதனால் நான் ஒரு உரிமையோடு தான் நான் வந்து இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அதனால் இது வந்து உங்கள் படம் அப்படிங்கிறத முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு ஒரு முக்கியமாக ஆரம்பிக்கணும்னா, ஒரு படம் வந்து மக்கள்கிட்ட போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்களோ, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாலமாக, எனக்கு கிட்டத்தட்ட வந்து என்னுடைய பள்ளி நாட்கள்லேருந்து என்னுடைய நண்பர் வந்து சுரேச்சந்திரா. அண்ட் இந்த மார்க்கெட் ராஜாங்கிற ஒரு கதை உருவாகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னுடைய இணை இயக்குனர் வெங்கட் துளசிராம். ஏன்னா நான் கொஞ்சம் வந்து நடுவில் கொஞ்சம் மனசு உடைஞ்சி, ஏன்னா பல பிரச்சனைகள், நான் வந்து ஒரு அதாவது தயாரிப்பாளராக ஒரு இயக்குனர் மாறுறதுங்கிறது வந்து எப்பவுமே வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், எந்த இயக்குனரும் தயாரிப்பாளராக மாறுறது வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கிடையவே கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும், எந்த வகையிலாவது நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேட்கையோடு தான் ஒவ்வொரு இயக்குனரும் வந்து தயாரிப்பாளராக மாறுறாங்க. ஸோ அந்த வகையில் தான் எனக்கு வந்து இந்த சில இடர்பாடுகள் வந்து எனக்கு வந்து கடந்த காலங்களில் நடந்துச்சு. பட் அதை வந்து நான் கடந்து வந்ததுங்கிறது வந்து இன்றைக்கி திரும்பி பார்த்தா எனக்கு வந்து ஏதோ ரொம்ப ஈஸியாக கடந்து வந்த மாதிரி இருந்தது. பட் வந்து இயல்பாகவே எனக்கு வந்து ரொம்ப சங்கோஜத்தன்மை எனக்கு வந்து ஜாஸ்தி. அதனால் ஒரு 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 ப்ரொடியூசராக இருந்திருந்தால், வெறும் ப்ரொடியூசராக மட்டும் இருந்திருந்தால் அதை எதிர்த்து நின்று போராடி அதை திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் ஒரு கிரியேட்டராகவும் இருக்கிறதுனால எனக்கு உண்டான ஒரு 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 வாழ்க்கை முறையோ அல்லது அந்த கிரியேட்டிவிட்டியோ இது வந்து பாதிப்பு அடையக்கூடாதுங்கிற அதே நேரத்தில் அந்த கூச்ச சுபாவம் காரணமாக என்னால் வந்து நான் கிட்டத்தட்ட பயந்து ஒதுங்கிட்டேன். வெங்கட் வந்து என்கிட்ட தான் முதல் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தப்பல. என்னுடைய கஷ்ட காலங்களில் என்னோட டச்சில் இருந்துக்கிட்டே இருந்தது வந்து வெங்கட் மட்டும்தான். ஸோ அப்படி நாங்கள் வந்து அடிக்கடி மீட் பண்ணி இந்த கதையை பற்றி எல்லாம் பேசும் பொழுது இந்த ஸ்பார்க் எனக்கு வந்தோன்னே நான் வெங்கட்டை கூப்பிட்டு தான் நான் சொன்னேன். சொன்னோன்னே சார், இது ரொம்ப நல்ல ஸ்பார்க் சார், நம்ம இதை வச்சுட்டு நம்ம டெவலப் பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கதையாக வந்து உருமாற ஆரம்பிச்சது. ஸோ வெங்கட்டுக்கும் இந்த படம் வந்து முழு முதலாக முடிக்கிறதுக்கு என்னோடய உற்ற துணையாக இருந்த என்னுடைய இணை இயக்குனர் துணை இயக்குனர்கள், முக்கியமாக இந்த படம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு வந்து மைக்கேல் ரத்னம் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு 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 படம் உருவாகிறதுல வந்து இவங்களுடைய பங்கு வந்து அஸ்திவாரம் மாதிரி, அது வந்து வெளியில் யாருக்கும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அந்த அஸ்திவாரம் இல்லைன்னா இந்த மார்க்கெட் ராஜாங்கிற ஒரு படம் இல்லை அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுறேன். 1000 அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து முக்கியமாக நான் வந்து வெளியில் வரணும், என்னுடைய கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த 1000 ஒரு படத்தை வந்து நான் பண்ணேன். பட்டு சினிமாவுடைய தட்ப வெப்பமெல்லாம் வந்து மாறி போயிருந்த அந்த காலகட்டத்தில், சினிமாக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு ஒரு பக்கம் வந்து மட்டும்தான் எனக்கு தெரியும், இன்னொரு பக்கம் எனக்கு தெரியாது. அந்த பக்கம் வந்து என்னை வந்து டோட்டலாகவே அந்த படத்துலேருந்து நார் நாராக கிழித்து தொங்க போட்டுருச்சு. பட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்துல எனக்கு வந்து கை கொடுக்க வந்தது வந்து சங்கர நாராயணன் சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து ஒரு நண்பர், அவருக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அவர் எனக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த படம் வந்து முடியறதுக்கு வெளியில் வர்றதுக்கு எல்லா காரணமாகவும் வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு நினச்சேன். பட் வந்து அது வந்து ஒரு ஒரு இருட்டடிப்புக்கு உள்ளான மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் வந்து உடஞ்சி போயிருந்தப்ப தான் எனக்கு வந்து மோகன் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷ பழக்கம். எனக்கும் அவருக்கும் வந்து அவர் ரொம்ப நாளாகவே காதல் மன்னன் பாட்டு வந்து நீங்கள் இன்றைக்கி அவரை வந்து தூக்கத்துலேருந்து தட்டி எழுப்புனா கூட அவர் அந்த எல்லா பாட்டையும் வந்து அவர் பாடி காட்டுவார். அந்தளவுக்கு ஒரு ரசனை மிகுந்த ஒரு
ஒரு தயாரிப்பாளர் வந்து வெறும் பணம் மட்டுமே கவனத்தில் கொள்ளாமல் ரசனையோடு அணுகிற ஒரு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப அபூர்வம் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படிப்பட்ட அவரோடு நான் வந்து பழக்கத்திலேயே இருப்போம். நம்ம ஒன்று பண்ணணும், நம்ம ஒன்று பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். பட் என்னுடைய இந்த முக்கியமான ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் என்ன பயம்னா, ஒரு ஒரு டைரக்டர் வந்து பாதிக்கப்பட்டுட்டா, ஒரு தயாரிப்பாளராக பாதிக்கப்பட்டுட்டா, அதோடு வந்து அவர் காலியாயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு எண்ணம் இருக்குது. அவருக்கு க்ரியேட்டிவிட்டி வருமா, அவர் கரெக்டாக பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா, எவ்வளவு நமக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு போதை மாதிரி இருக்கிறது வந்து க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போய் அந்த இடத்துல நம்மளை நிறுத்திக்கிறதுக்கும் அது வந்து வேற ஒரு உலகம். அந்த கேரக்டர்ஸாகவே நம்ம மாறணும். நைட்டு தூக்கத்தில் எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் தான் இருக்கும், கதை இருக்கும், காட்சிகள் இருக்கும். இப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ட்ராவல் ஆகும்போது நம்ம படத்தில் வந்து பலவிதமான கதாபாத்திரங்களாக மாறும்பொழுது நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப சின்ன பிரச்சனைகளாக தெரியும். நான் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் வேணும் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னை வச்சு நானே எடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல. ஸோ என்னை வச்சு நான் மற்றவங்க பண்ணாங்கன்னா நான் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் அவர் தான் எனக்கு வந்து அந்த உற்சாகத்தை கொடுத்தாரு. நீங்கள் பண்ணுங்கள் டைரக்டர். ஏன்னா அவர் வாய் நிறைய கூப்பிடுவார், டைரக்டர் வாங்க, டைரக்டர் என்ன பண்ணலாம், டைரக்டர் இப்படி தான் கூப்பிடுவார். அப்போ தான் நடுவில் கொஞ்சம் எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தப்போ நம்மளை டைரக்டர்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு, அப்போ நம்ம இன்னும் டைரக்டராக தான் இருக்கிறோமாங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு வந்து தோணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கெட் ராஜா கதையை வந்து அவர்கிட்ட சொன்னோன்னே இம்மிடியட்டாக இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் வந்து ஆரவ அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னாரு. எனக்கு சில பேரை பார்க்கும்போது ஒரு உள்ளுணர்வு வரும், இவங்க வந்து கண்டிப்பாக பிற்காலத்தில் வந்து பெருசாக வருவாங்க அப்படின்னு. இது வந்து நான் இட்டுக்கட்டி எனக்கு திடீர்னுலாம் வராது, எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. அந்த உள்ளுணர்வு படி தான் நான் வந்து இது வரைக்கும் என்னுடைய ஹீரோஸோடலாம் நான் இது வரைக்கும் நான் படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஆரவ்கிட்ட ஒரு அந்த மேஜிக் தெரிஞ்சது. ஏன்னா நான் வந்து அந்த இது பிக் பாஸுங்கிற அந்த இதெல்லாம் நான் மறந்துட்டேன். நான் ஆரவ் பார்க்கும்போது ஆரவை வந்து ஒரு ஹீரோவாக மட்டும்தான் நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவரை வச்சே இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னேன். ப்ரொடியூசர் சொன்னார், உங்கள் கதைக்கு ஓகே தானே, ஏன்னா அது மிகப்பெரிய ரவுடின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அது அவர் தாங்குவார் அப்படின்னாரு. கண்டிப்பாக தாங்குவார் சார், ஏன்னா அவருக்கு அதுக்கு உண்டான ஒரு 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 கச்சிதமான ஒரு உடல் அமைப்பும் ஒரு முகமும் ஒரு 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 உடல் மொழி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக வேலை வாங்கினோம்னா நல்லா பண்ணிடுவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரவ வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். கொண்டு வந்த உடனேயே வந்து எனக்கு வந்து ரெண்டாவது நாளே எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சரியானால் நம்ம கணிப்பு தவறலை, ரொம்ப அழகாக வந்து பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் நான் வந்து சொல்லி வேலை வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவராக வந்து அதில் பலவிதமான ஒரு பரிணாமங்களை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ஆர்வத்தோடு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணார். ஏன்னா நான் பொதுவாகவே நான் சொல்கிறேன், ஒரு 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 இயக்குனர் வந்து படங்கள் வந்து பண்ணி இயக்குனராகவே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாயை வந்து எனக்கு வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன தான் கதை எழுதினாலும் என்ன தான் பண்ணாலும் அந்த கதையை வந்து வெளியில் கொண்டு போய் காட்டுற முகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முகம் மூலமாக தான் வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறதுல எனக்கு வந்து அழுத்தமான நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் வந்து எனக்கு வந்து இந்த மார்க்கெட் ராஜாங்கிற இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு உண்டான ஒரு ஹீரோ இந்த படத்தின் மூலமாக கிடைக்கிறாருங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கிடைச்சது. ஒரு முதல்ல நல்ல ஒரு அருமையான டீம், அருமையான ஆர்டிஸ்ட் கேஸ்டிங் எல்லாமே வந்து அது பண்ணும்போது எனக்கு இந்த காவ்யா தாப்பர் வந்து இப்போ நம்ம பார்த்த எந்த சாங்லேயுமே அவங்க இல்லை, எந்த காட்சியிலையுமே அவங்க இல்லை, ஆனால் படம் முழுக்க அவங்க இருக்கிறாங்க. நம்ம இதில் காட்டப்பட்ட காட்சிகள் தான் வந்து உங்களுக்கு வந்து அவங்க இல்லையே தவிர படம் முழுக்க 80% நிறைஞ்சிருக்கிறது வந்து காவ்யா தாப்பர். இந்த பொண்ணு இப்போ நான் எல்லோரும் சொன்ன மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 18 ஹீரோயின்ஸ் என் மூலமாக வந்திருக்கிறாங்க, பலவிதமான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு வந்து அந்த ஸ்பார்க் கிடைச்சிது. ஏன்னா ஒரு ஒரு இன்னசென்ஸ் ஃபேஸும் வேணும், அதே சமயம் ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்டாக வேணும் அப்படிங்கும்போது வந்த உடனே எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து காவ்யாவும் என்னுடைய மகளும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க, ஏன்னா அவங்களுக்கு எப்படி என்னை வந்து அப்ரோச் பண்ணணும்னா என் பொண்ணு மூலமாக தான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ காவ்யா தாப்பர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நல்லா பேசப்படுவார். இன்ஃபேக்ட் இந்த படம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அடுத்த 2 படங்களுக்கு உண்டான அழைப்பும்
அநேகமாக அதுக்கு உண்டான கையெழுத்தும் ஆகிவிட்டதுன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதில். அப்புறம் நான் இது வரைக்கும் ஒரு கேரக்டர் வந்து நான் வெளி காட்டவே இல்லை, வெளியில் சொல்லவே இல்லை. ஸோ ஆனால் நான் ப்ரெஸ் முன்னாடி தான் அதை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து காத்திருந்தேன். இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் விஹான், அவரை வந்து நான் இந்த மேடைக்கு உங்கள் முன்னாடி நான் அழைக்கிறேன். இந்த மிஸ்டர் விஹான் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான சூழலில் வந்து இதுக்குன்னு கமிட் பண்ணியிருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து என்னோட அவங்களுடைய போக்கு வந்து எனக்கு பிடிக்கலை. ஒரே செகண்டில் அந்த நான் ஓகே பண்ணி வச்சுருந்த அந்த கேரக்டர் வந்து அவரை வந்து தூக்கி போட்டுட்டு எனக்கு இம்மிடியட்டாக யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கிருஷ்ணா கிட்ட வந்து நான் கேட்டேன். கேட்ட உடனே அவர் வந்து இம்மிடியட்டாக இவரை வந்து ரெஃபர் பண்ணார். இவருடைய ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே இவர் எங்கே இருக்கிறாருன்னா பாம்பேயில் இருக்கிறாருனாங்க, உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக ஒரு 1 hour வந்து இவரை வந்து நான் வர வச்சோன்னே இவர் ஒரு மிக பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டில் நடிப்பு பயிற்சி எல்லாம் ஆயிருக்கு. கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமான ஒரு சின்ன ஒரு தோற்றத்தோடு அவர் வந்தார். பட் என்னுடைய கேரக்டருக்கு தேவையான அளவுக்கு இவரை வந்து மோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீகானை வந்து இந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்தேன். அண்டு ப்ரில்லியண்ட்டு ஒர்க், நான் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த கேரக்டரை புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணார். வீகானும் கூடிய சீக்கிரமே வந்து ஒரு நல்ல ஹீரோவாக உங்கள் முன்னாடி நிற்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு இதில் வந்து நிகிஷா பட்டேல் அவங்க வந்து கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு எப்பவுமே அந்த கேரக்டருக்கு வந்து யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுவேன். அதில் வந்து எனக்கு சில கேரக்டருக்கு வந்து கண் இருந்தால் போதும், அந்த கண் இருந்துச்சுன்னா நான் அந்த கேரக்டர் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஓகே. சில பேருக்கு வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த சில உடல் அமைப்பு இருக்கணும்னு பார்ப்பேன். இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி இது பண்ணேன். இந்த கேரக்டருக்கு எனக்கு தேவைப்பட்டது அந்த கண்கள். ஸோ எனக்கு நிகிஷா பட்டேலை நிறைய பேரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிகிஷா பட்டேல் வந்து எனக்கு பிடிச்சிது. அந்த ஒரு செகண்டரி கேரக்டராக இல்லாமல் ஒரு முதன்மை கேரக்டராகவே அவங்கள வந்து உருவகப்படுத்தி அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்காக எனக்கு கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணி இந்த கேரக்டர் வந்து பண்ணேன். ஸோ நிகிஷா பட்டேலுக்கும் இதில் வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கும். யார் இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு திரைத்துறையில் இருக்கிற அத்தனை பிரபலங்களும் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. அந்த முனிஷ்காந்த், தேவதர்ஷினி இவங்க ஒரு பேரா இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்தி தான் முதல் முறை எனக்கு வந்து பண்ணுறாரு. அந்த பணிவு, அந்த புரிஞ்சுக்கிற தன்மை, அந்த கேரக்டரை வந்து அவருக்கு வெளிப்படுத்துகிற விதம், இது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயல்பான ஒரு யதார்த்தமான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேவதர்ஷினி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தெரியும், ஏன்னா அவங்களும் அதே கவிதாலயா குடும்பம் தான். ஸோ அவங்களும் முதல் முறையாக என்னுடைய படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப, அதாவது சில கேரக்டருக்கு தான் அந்த டோன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த வாய்ஸ் வந்து ஒரு சுத்தமான ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண், அது வந்து அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. அது முக்கியமாக வந்து ஆதித்யா வந்து நான் ஜேஜே படத்தில் வந்து அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப அப்புறம் வட்டாரம்ல பண்ணார். எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ அமைச்சிருந்தார். நான் சார் நான் இந்த கெட்டப்பில் இருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அமைச்சிருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, உடனே வாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து அவர் நான் தேடிட்டு இருந்த ஒரு கேரக்டருக்கு உண்டான முகம் அப்படியே ஆதித்யாவுக்கு இருந்தது. கொஞ்சம் முரட்டுத்தனமான வில்லன் ரோலில் நிறைய தெலுங்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு தமிழில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். கொஞ்சம் ஒரு காமெடி டிஞ்சோடு இருக்கிற கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்களான்னு, ஐயோ சார் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். சாம்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து இன்ட்ரடியூஸ்ன்னு சொல்ல மாட்டேன், காதல் மன்னன் தான் சாம்ஸுக்கு வந்து முதல் படம். அதில் வந்து ஒரு முக்கியமான சீனில் வந்து ஒரு பிரின்ஸிபால் ரூமில் ஒரு பியூனாக வந்து ஒரு வருவார். அதுக்கப்புறம் சாம்ஸை வந்து ஒரு முழு வீச்சில் ஒரு ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா நல்ல ஒரு இந்த திறமை இருக்குது, ஸ்பான்டேனியஸாக அந்த காமெடி வர அந்த தன்மை இருக்குது. கொந்தளிச்சிக்கிட்டே இருப்பார் ஸ்பாட்டில், நிறைய டைலாக்ஸ் வந்து அவருக்கு வந்து நம்ம ஒன்று சொன்னோம்னா அவர் ஒன்று அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி நிறைய சொல்வார். பட் அதை வந்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாம்ஸ் நீங்கள் வந்து இதில் ஒன்லைனர்ஸில் தான் நீங்கள் வந்து அடிக்கணும், அந்த மாதிரி ஒன்லைனர்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில், உங்களுடைய ஒன்லைனர்ஸ் வந்து நல்லபடியாகவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுலாம் செதுக்கி அதில் எது பெஸ்ட்டோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணி பண்ணேன். இன்றைக்கி படம் பார்க்கும் பொழுது சாம்ஸோடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஹில்லாரியஸாக எனக்கு ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. ரகுவரன் சார் ரொம்ப ஃப்ரெண்ட், என்னுடைய ரொம்ப ஒரு நான் ரொம்ப மனசை கொடுத்த ஒரு நடிகர் நண்பர்னால் அது ரகுவரன் சார் தான்.
எனக்கு வந்து அமர்கலமில் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தேன் ரசித்தரில் பண்ணார். அவர் ரொம்ப அவர் இல்லாத குறையை வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரோகிணியை நான் நடிக்க கூப்பிட்டப்போ எனக்கு வந்து அது கிடைச்சது நான் அவங்ககிட்டே சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோல், அவங்க இது வரைக்கும் பண்ணாத ரோல். அதே சமயம் வந்து ரொம்ப ஓப்பனாக அந்த கேரக்டர் எப்படி என்னங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு ரோல். அதை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்துக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சு அவங்களே வந்து ஆரோக்கியத்தையும் விகானியும் வர சொல்லி அப்படி பண்ணாங்க. ஸோ அப்படி அவங்க பண்ணதில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டராக இந்த கேரக்டர் வந்து இருக்கும். அண்டு ராதிகா மேடம், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய நான் ஃபாலோயர் நான். அவங்க அமர்கலமில் வந்து எனக்கு பண்ணாங்க, ஷாலினியோட அம்மாவாக அந்த கேரக்டர் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஜிட்டான ஒரு கன்விக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லேடி கேரக்டர். அதுலேருந்து ரொம்ப மாறி எனக்கு வந்து ஒன்று வேணும், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்ஆர் ராதாவுடைய டின்ச் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட இந்த கேரக்டரை விவரித்து அது சொன்னப்போ இமினிட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஓகே, நான் சொன்னேன் இது வந்து எம்ஆர் ராதாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அதுக்காக அவரை இமிட்டேட் நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் வந்து அவருடைய பெண்பாலாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓ அப்படியே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இடது கையில் நடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவ்வளோ அருமையாக வந்து இந்த படத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வர்ற சீன் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும். அதுக்காக தான் வந்து சுரபி ஃபிலிம் சார்பாக அவங்களுக்கு வந்து நடிகவேல் செல்விங்கிற அந்த பட்டம் கூட நாங்கள் வந்து கொடுத்தோம். ஸோ அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. இதில் நிறைய பாகுபலி பிரபாகர் இந்த மாதிரி கவனத்தை ஈர்த்த அத்தனை ஆர்டிஸ்டும் இருக்கிறாங்க. சாஜி ஷிண்டே, பிரதீப் ராவத், இப்படி வந்து யார் இல்லைன்னு நம்ம கேட்கலாம். அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இந்த இதில் இருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசன்டபுளாக கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து என் மைண்டை வந்து பாதி ரீட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கேமராமேன் இருந்தால் தான் அது சரியாக வரும் அப்படின்னு சொன்னப்போ நான் என் தம்பிக்கிட்ட தான் கேட்டேன். குகன், கேவி குகன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மொழி படத்துடைய கேமராமேன் அவர் தான், அண்டு இப்போ தெலுங்கில் ரொம்ப பாப்புலரான ஒரு கேமராமேன். ஸோ எனக்கு இடப்பட்ட காலத்தில், ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து படங்கள் பண்ணதே கிடையாது. ஸோ நான் கேட்டேன் நீ பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், என்ன வேலை இருந்தாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துலேருந்து பறந்து பறந்து வந்து அங்கே ஒர்க்கு முடிக்க, ஏன்னா அவர் டைரக்டராகவும் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ 118. ஸோ அந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு இந்த ஷெட்யூலுக்கு வந்து உடனே வரணும், நைட் அங்கே முடித்தா காலையில் வரணும். பட் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன் குகன் வந்ததுக்கப்புறம். ஏன்னா நான் எப்படி சொல்கிறனோ அதை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு உடனே நான் அதை வந்து ரொம்ப விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப அருமையாக அந்த இது என்ன லைட்டிங் வேணும், என்ன இது இந்த படத்துக்கு என்ன டோன் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் முதலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அருமையாக வந்து எனக்கு குகன் பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ எனக்கு ரொம்ப அது ஒரு எனக்கு பெருமையாக இருந்தது பீங் எ பிரதர். எனக்கு வந்து ஓகே நம்ம தம்பிக்கு இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு நான் கண்ணு முன்னாடி ரசித்து தான் நான் அந்த இதில் வந்து ஒர்க் பண்ண. பொதுவாக வந்து எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக அமைஞ்சது இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம், அது வந்து மியூசிக். ஏன்னா என்னுடைய படங்களில் பாடல்கள் வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிருக்கு. அப்படி ஒரு பரத்வாஜ், வைரமுத்து, சரண் இந்த கோம்போ வந்து ரொம்ப ஒரு எல்லாருனாலையும் ரசிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு இது. அதிலிருந்து கொஞ்சம் ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு கான்டெம்பரரி மியூசிக்கும் வேணும், இதுக்கு வேறு விதமான ஒரு சவுண்டிங்கும் வேணும் அப்படிங்கும்போது சைமன் கேக்கிங்க வந்து எனக்கு வந்து மோகன் சார் வந்து சஜஸ்ட் பண்ணார். எனக்கு வந்து 555லேருந்து அவருடைய மியூசிக் எல்லாமே பிடிக்கும், நீங்கள் வந்து மீட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து சரி ஓகே அப்படின்ட்டு, என் பேரே வந்து சைமன் கே கிங்கு நல்லாயிருக்கு, கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாரோ, நம்ம எப்படி ஜெல் ஆகிறது அப்படின்னுலாம் எனக்கு நினச்சி போனால் ஒரு ஸ்கூல் பையன்தான் நான் மீட் பண்ணேன். அந்தளவுக்கு வந்து அதாவது சைமன் பற்றி நான் வந்து சொன்னோம்னா அவரை பாராட்டினா கூட அது பாராட்டுன்னு அவருக்கு தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மியூசிக் டைரக்டர். பட் அதே சமயம் வந்து ஒரு அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி அதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு பாடல்கள், ஏன்னா இதில் வந்து 4 ஜானரில் சாங் வேணும், அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எனக்கு என்னமோ பரத்வாஜ் சாரோட நான் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து சைமன் கிட்டே எனக்கு இமிடியேட்டாகவே எனக்கு வந்து கிடச்சிது.
ஸோ அது நான் சைமனை வந்து சைமனோட என்னை மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட ஒரு நான் சொன்னேன், நீங்கள் என்ன வந்து என் பின்னாடி இவ்வளோ படம் இருக்குது, இவ்வளோ பேரை வச்சு நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ சாங்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. என்ன ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஒரு ஜஸ்ட்டு இப்போ தான் பழகின ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த சாங்கு அந்த வேலையெல்லாம் வாங்கினேன். ஒரு சாங்னா அதுக்குள்ளேயே இருப்பார், அதுக்குள்ளேயே அந்த மியூசிக் அந்த இது சார் இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள் இதை கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நைட்டு 12-1 மணிக்கெல்லாம் கூட அனுப்புவார் எனக்கு. ஸோ இப்படி அந்த இசை கோர்ப்பும் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி படமாக எனக்கு வந்து ரீரிகார்டிங்கில் தான் இந்த படம் நிற்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து டைலாக் ஓரியன்ட் மூவி இது, பட் அதே சமயம் மியூசிக் கேட்கணும், ரொம்ப சேலஞ்சிங்கான இது. இதை எனக்கு கரெக்டாக அவர் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு முதல்ல இருந்தது வந்து பாட்டெல்லாம் அவர் போட்டோடனே எனக்கு வந்து அது போயிடுச்சு. அண்டு கொலைகாரன் படம் பார்க்கும்போது பிஜிஎம்மில் வந்து ஹீ இஸ் அ மாஸ்டர் அப்படிங்கிறது எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படம் வந்து நான் சொல்கிறேன், இதனுடைய பின்னணி இசைக்காக மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அந்த மாதிரியான ஒரு மியூசிக் வந்து சைமன் கேக்கிங் இந்த படத்தில் கொடுத்துருக்கிறார். அடுத்து என்னுடைய எடிட்டர் கோபிகிருஷ்ணா. கோபிகிருஷ்ணா வந்து என்னை பொறுத்தளவில் அவர் ஒரு தர டிக்கெட். நான் என்ன கிளாஸாக ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிவிட்டு இல்லை இந்த மாதிரி தான் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு அதை வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் உடனே அது வந்து ஒரு ஒரு தர டிக்கெட்டோடைய ஒரு ஒரு ஆள் மாதிரி இருந்து அந்த ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து எனக்கு சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பார். அது அதே மாதிரி அவர்கிட்ட எந்த விதமான தயக்கமெல்லாம் கிடையவே கிடையாது, நல்லா இல்லைலாம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நம்ம முன்னாடியெல்லாம் வந்து யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட எனக்கு வந்து இல்லை ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணி பேசினா கூட நம்ம ஒரு எனக்கு எழுதுகிற வரைக்கும் நான் வந்து ரொம்ப இதுவாக இருப்பேன், யார் சொன்னாலும் கேட்பேன். பட் ஒன்ஸ் நான் பேனாக எடுத்து ஒரு டைலாக்கை எழுதிட்டேன்னா அதை மாற்றணும் அல்லது அந்த கான்செப்டை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் என்னால் முடியவே முடியாது. அது பல அதுக்கு முன்னாடி இருந்த நான் வந்து அப்படி தான். பட் இந்த படத்தில் வந்து நான் வந்து இவங்களுடைய அந்த இது வந்து எப்படி இருக்குது அதை அந்த கைடன்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தேன். கோபிகிருஷ்ணா வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஒரு சரியான ஒரு கமர்ஷியல் படமாக நிறைய ஒரு ஒரு உழைப்பை கொட்டி அவரும் அவருடைய டீமும் இந்த படத்தை வந்து ஒரு 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 நல்ல படமாக என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அது அண்டு அவருடைய கண்ணால் தான் நான் இந்த படத்தை வந்து நான் வந்து பார்த்தேன். அது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ நம்ம ஒரு சரியான படம் ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு உண்டான ஒரு படத்தை நான் வந்து எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கோபிகிருஷ்ணா மூலமாக தான் எனக்கு கிடைச்சிது. அண்டு இவர் நம்ம ஏஆர் மோகன் ஆர்ட் டைரக்டர், எனக்கு எப்போவுமே ஆர்ட் டைரக்டர் மேலே வந்து அதாவது ஆர்ட் டைரெக்ஷன் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஏன்னா நான் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ், ஸோ எனக்கு வந்து அந்த இதில் வந்து எனக்கு இந்த படத்தில் அவர் மோகன் வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய பேட்டர்ன், அவர் வந்து அலட்டிக்காமல் பண்ணுவார். இன்னொன்று இந்த படம்ங்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம செலவு வந்து படத்தில் வந்து தெரியணும். பொதுவாகவே வந்து இன்றைக்கி வந்து 1 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து செட்டு போட்டோம்னா அந்த செட்டுக்கு உண்டான டோட்டல் காஸ்ட் வந்து அதாவது அதுக்கு நம்ம என்ன பணம் கூலியாக கொடுக்குறோமோ, ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குறோமோ, ரா மெட்டீரியல்ஸுக்கு கொடுக்குறோமோ, அது எல்லாமே வந்து 90% வந்து அதை வந்து சாப்பிட்றோம். 10% தான் நம்ம வந்து அந்த செலவு வந்து வெளியில் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து அவர் வந்து இந்த படத்தில் இது ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம எது சொன்னாலும் அவர் வந்து ஒரு ஒரு ஆர்வத்தோடு என்னோட முதல் தடவை பண்ணுற ஆர்வத்தோடு அது சொல்லுவார். பட் அதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இதனால் இந்த செலவுகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா உடனடியாக ஒரு ஒரு ப்ரொடியூசரோட ஆர்ட் டைரக்டராக மாறி அந்த செலவுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு நிறைய மேஜிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அந்த ஒரு மார்க்கெட் ராஜா வந்து ஒரு பேசிக்காக ரயில்வே கான்ட்ராக்டர் அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறபோது அந்த ரயில்வேயுடைய தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். அந்த தன்மையை வந்து அந்த செட்டில் வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அது ரொம்ப புதுசாக இருக்கும் நீங்கள் படமாக பார்க்கும் பொழுது. ஸோ அவர் ஏஆர் மோகன் வந்து எனக்கு ஒரு அந்த ஏன்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒரு கேமராமேன் இவங்க ரெண்டு பேரும் சரியாக அமைஞ்சாதான் அந்த படத்தினுடைய அந்த வேல்யூ ரிச்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து புலப்படும். அதை வந்து ரொம்ப அருமையாக எனக்கு வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்கார். அண்டு இந்த படத்தில் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின ஏஎஸ் லக்ஷ்மி நாராயணன் அவர் தான் வந்து சவுண்டு டிசைனிங் பண்ணார். அவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மணிரத்னம் சார்லேருந்து நான் கேபி சார் படம் பண்ணியிருக்காரு, மணிரத்னம் சார் படமெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 மிகப்பெரிய ஜாம்பவான்.
முன்னாடி வந்து அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ இவ்வளோ ஒரு மீடியா சோஷியல் மீடியா எல்லாமே இல்லை, அதனால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அந்த இது வந்து அந்த நேரத்துக்கு அவருக்கு அமையலை. பட்டு இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் வந்து அதாவது நம்மளுடைய இதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மியூசிக் டைரக்டருடைய, ஏன்னா பொதுவாக மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் என்னென்னா நம்ம மியூசிக் கேட்கணும்னு பார்ப்பாங்க, அவருக்கும் கேட்கணும், டைலாக் எல்லாம் நல்லா கேட்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம், நமக்கும் கேட்கணும், ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த சவுண்ட் எப்படி ட்ராவல் பண்ணணுங்கிறலாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து ஹரி தினேஷ் பண்ணார், பிரதீப் தினேஷ் பண்ணார், விக்கி மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ இந்த இதில் வர அந்த சண்டை காட்சிகள் வந்து பொதுவாக என் படத்தில் வந்து நான் கரெக்டாக அந்த ஒவ்வொரு சண்டை காட்சிக்கும் நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு லீடு வந்து தேவை. பாட்டுக்கு எப்படி நம்ம லீடு தேவையோ அந்த மாதிரி சண்டை காட்சிக்கு லீடு இருந்தால் தான் ஒரு சண்டையை வந்து எடுபடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி பண்ணப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணாங்க. எல்லாமே எனக்கு புதுசு, நான் ஒர்க் பண்ண சூப்பர் மாஸ்டர் இதெல்லாம் வந்து அது ஒரு ஒரு தனி, ஏன்னா அவரோட ஒர்க் பண்ண அந்த இதெல்லாம் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பட் இவங்களோட பண்ணும்போது இது வேறு ஒரு பரிமாணம் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அண்டு லிரிசிஸ்ட் கு கார்த்திக், நான் போன தடவையே மேடையில் சொன்னேன், இவரை வந்து ஒரு இளைய வாலின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இருக்கிறதுல ஒரு எந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் எழுதக்கூடிய ஒரு தன்மை வந்து வெகு சிலருக்கு தான் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும், ஏதோ ஒன்று எழுதவும் மாட்டாங்க, அதுக்குள்ளே ஒரு 1000 இது இருக்கும். அண்டு ஒரு கவிஞருக்கே இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் இருக்கும், இந்த பிடிவாதம் எல்லாமே இருந்து எனக்கு கு கார்த்திக்கிட்ட நான் அதை ரொம்ப ரசித்தேன். அதனால் அவர் போக்கிலேயே விட்டு விட்டு தான் அவர்கிட்ட அந்த நல்ல சாங்ஸ் வந்து நான் எடுத்தேன். ரெண்டு வேற வேற களங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு சாங்கை வந்து ரொம்ப அழகாக வந்து எழுதி கொடுத்தார். அப்புறம் தமயந்தி இதில் வந்து பாட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க, அவங்களும் வந்து ரொம்ப மெனக்கெடுவாங்க. அந்த பாட்டை வந்து அவங்க எழுதிட்டு அவங்களே பாடி காட்டுவாங்க, நமக்கு ரொம்ப சிரத்தை எடுத்துக்குவாங்க, புதுசாக ஒரு வார்த்தை இருக்கணுங்கிறதில் வந்து ரொம்ப பாடுபடுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு இது பண்ணாங்க. அண்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு வந்து இதில் வந்து கவிஞர் ரோகேஷ் ஆலுமா டோலுமா மாதிரி சாங் எல்லாம், இந்த மாதிரி நிறைய சாங், டங்கா மாதிரி ஊதாரி சாங், இதெல்லாம் எழுதின ஒருத்தர் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு சைமனுடைய ஸ்டுடியோவில் தான் அறிமுகமானார். இந்த தாதா சாங் எழுதி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்டு அவர் ஃபேஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு. அப்போ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முகம் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். நீ வந்து நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகேஷை கூப்பிட்டு இதில் வந்து நடிக்க வச்சேன். ஒரு 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 சிறந்த ஒரு நடிகராகவும் ரோகேஷுக்கு வந்து இதில் ஒரு அடையாளம் கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் செல்வம், அவர் தான் காஸ்டியூம் டிசைனர், அவரும் பண்ணார், நித்யா அவங்களும் பண்ணாங்க. இந்த பெண்களுக்கு உண்டான இதெல்லாம் வந்து நித்யா பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப ஒரு ஒரு பெக்குலியராக அந்த 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 கலர்ஸ் அந்த சூஸ் பண்ண அந்த ஆடை இதெல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க அவங்க. இந்த பெருமாள் செல்வம் வந்து என்னென்னா, அதாவது சினிமாவில் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, அவங்க வந்து தங்களை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விதங்களில் வந்து பாடுபடுவாங்க. இவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் அந்த ரவுடி கேரக்டர் இது பண்ணியிருக்கீங்க, இவங்க போட்டிருக்கிற சட்டை பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் தேடினா கிடைக்கூடாது சார், நான் ஒன்று பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆதித்யா ஆரவுக்கும் ஆதித்யாவுக்கும் இவர் ஈரோட்டிலெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் வந்து சாதாரண கடைகளில் பெட்ஷீட்டு ஜமுக்காலம் போர்வை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை டோன் டவுன் பண்ணி அதில் ஷர்ட்டெல்லாம் தைச்சி அது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தில் இவங்க போட்டிருக்கிற அந்த காஸ்டியூம் வந்து அவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலைப்பாடோட ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பப்ளிக்கு வந்து தெரியணுங்கிறக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அதே மாதிரி நம்ம மேக்கப் மேன் குப்புசாமி, அவரு பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாரு. இந்த படம் வந்து எனக்கு என்னோட பணி புரியணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ரொம்ப விரும்பி வந்து ரொம்ப ஒரு ஒரு பணிவாக நின்று எல்லா இதுக்கும் வந்து கூடவே நின்று ஒத்துழைச்சி, ஏன்னா ஒரு மேக்கப் போடுறாங்கங்கிறது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த கோட் வந்து அவர் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி இதில் வந்து இந்த நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, அத்தனை கேரக்டரும் அகோரி கேரக்டர்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஆத்தென்டிக்கான ஒரு மேக்கப்பை வந்து அவர் பண்ணி கொடுத்தது மிஸ்டர் குப்புசாமி, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் அவர். அண்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும்
நடுவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருங்கிறது. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து பாராட்டியும் வாங்கணும், திட்டும் வாங்கணும், சாபமும் வாங்கணும். ஆனால் அதெல்லாம் அவர் காதுக்கு போகவே போகாது. அந்த மாதிரியான ஒரு பெக்குலியரான சுச்சுவேஷனில் இருக்கிறது தான் அது. இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு பட்ஜெட் இப்படி ஆகும். இதை வந்து ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து தெளிவாக எடுத்து சொல்லணும், இல்லை சார் அது தேவை, அதை நீங்கள் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். ப்ரொடியூசர் வந்து சில சமயம் இல்லைப்பா என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், அதை என்னன்னு அதுக்குள்ளே பார்க்க சொல் அப்படின்னு சொன்னார்னா என்கிட்ட அதை பற்றி சொல்லணும். இதை ரொம்ப பேலன்ஸ்டாக படம் முழுக்க பண்ணி எந்த விதமான டர்புலன்ஸும் இல்லாமல் ஒரு ஒரு சேஃப் செயலிங்கில் இந்த படத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்ததுலேயும், இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து இப்போ சொன்னார் இல்லையா அந்த மார்க்கெட்டிங், அதில் வந்து ப்ரொடியூசரோட கூட நின்று இவ்வளவு ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயந்தான் என்னை பொறுத்தரவில். அதாவது இதில் இப்போ நான் இருக்கேன், என்னோட வந்து அஜித் சார் இருக்கிறாரு, விக்ரம் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து வேற. பட் நான் இருக்கேன், ஆரவ் மாதிரி ஒரு புதுமுகம் வர்றாரு அப்படிங்கும் பொழுது அதுக்குண்டான ஒரு ஒரு விஷயங்களே வேற. ஸோ இதுக்குன்னு எனக்காக செலவும் பண்ண முடியாது, அதே சமயம் செலவை கம்மி பண்ணவும் முடியாது, அதே சமயம் அவருக்குண்டான எதையும் கொடுக்கணும். இதை வந்து ரொம்ப சீர்தூக்கி பார்த்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு போனார். முக்கியமாக வந்து நான் திருப்பி மோகன் சார் பற்றி தான் சொல்கிறேன், ப்ரொடியூசர் பற்றி சொல்கிறேன். இந்த படத்தை வந்து அவர் நினச்சிருந்தார்னா எனக்கு வந்து ஒரு இவ்வளோ தான் பட்ஜெட், ஏன்னா நான் புது முகத்தை போட்டு தான் நான் எடுக்கிறேன், நீங்கள் வந்து இதுக்குள்ளே எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா, என்னுடைய சுச்சுவேஷனில் நான் முதலே சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்பாட்டில் போய் நிற்கணும், நான் க்ரியேட் பண்ணுங்கிற அந்த ஆர்வத்தில் நான் தலையை ஆட்டியிருப்பேன். ஆனால் அவர் வந்து அது மாதிரி இல்லை, இல்லை டைரக்டர் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி எடுங்க, நீங்கள் ஆர்டிஸ்ட் வந்து யாரை வேணாலும் போடுங்க, எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஹிந்தியிலேருந்து 4 ஆர்டிஸ்ட் கொண்டு வாங்க, இங்கேருந்து தமிழ்லேருந்து ராதிகா மேடம்மை கூப்பிடுங்க, ரோகிணி மேடம்மை கூப்பிடுங்க இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்டான எல்லா அந்த கேரக்டருக்கு உண்டான எல்லா சுதந்திரத்தையும் வந்து கொடுத்து பணத்தையும் இது பண்ணி அவர் பட்ஜெட் வந்து வழக்கமாக வந்து நான் கெஞ்சிட்ருப்பேன், சார் இது பட்ஜெட் ஜாஸ்தியாயிரும், கொஞ்சம் பேசாமல் விடுங்க சார், நான் இதுக்குள்ளேயே நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இந்த படத்தில் வந்து அவர் செலவு பண்ணியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த படம் இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு தேவைக்கு உண்டானதை விட 5 மடங்கு அதிகமாக இந்த படத்தில் வந்து அவர் செலவு பண்ணியிருக்கிறார். ஸோ அவருடைய நம்பிக்கை வந்து வீண் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்தவர் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அவரை தான் நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அந்த அந்த ஒரு ஒரு கட் ஃபீலிங்கோட இந்த படத்தை வந்து ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கிறது, மாரல் பூஸ்டாக நின்றுட்டுருக்கிறது வந்து மிஸ்டர் மோகன் சார். நான் இது வரைக்கும் எந்த மேடையிலையும் ஏன் என்னுடைய இது நான் யாருடைய கால்லையும் நான் வந்து விழுந்ததே கிடையாது. நான் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு ஒரு இதோடு தான் நான் இருப்பேன், பட் எனக்கு வந்து அவர் காலில் நான் இன்றைக்கி விழணும்னு என் மனசில் பட்டுச்சு, நான் விழுந்தேன். தான் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு நடுவில் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து இந்த ஆதித்யவர்மா படம் மூலமாக திரைக்கு வந்திருக்கக்கூடிய துருவ் துருவெல்லாம் நான் வந்து ஜெமினி படம் ஷூட்டிங் அப்போ இதில் சுவிட்சர்லாந்துலலாம் வந்து ஒரு சின்ன குழந்தையாக துரு துருன்னு சுற்றிட்டு இருந்த ஒரு குழந்தையாக நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து அவர் ஒரு ஹீரோவாக வந்திருக்கிறாரு, மீடியாவுடைய சப்போர்ட் வந்து அமோகமாக அவருக்கு இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு 2 இன்ஸ்பிரேஷன் இருக்குது எப்போவுமே. இந்த வயசுலேயும் என்னுடைய ஸ்கூலுக்கு போகிற வயசில் இருக்கிற என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு ஆதர்சமாக டைரக்டராக இருக்கக்கூடிய மணிரத்னம் சார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போது டைரக்ட் பண்ணுறதுக்குங்கிறது வந்து வயது ஒரு இது இல்லை, இது வந்து நம்மளுடைய அந்த எண்ணமும் அந்த வீச்சும் தான் ரொம்ப முக்கியங்கிறது வந்து அவர் மூலமாக எனக்கு ஒரு இது இருக்குது. ரெண்டாவது எனக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, எவ்வளவு துயர்கள் வந்தாலும் எவ்வளவு சேலஞ்ச் வந்தாலும் கௌதம் வாசுதேவ மேனன் வந்து ரொம்ப போராடி போராடி பல ப்ராஜெக்ட் வந்து அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு ஒரு லைட் கிடைச்ச மாதிரி அவருக்கு வந்து ஒரு படம் வந்து வெளியில் வரப்போகுது, அது எங்களோட வருது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு தனுஷ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோ நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வரக்கூடிய ஜனங்களில் கொஞ்சம் பேர் எங்களுக்கும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது. ஸோ கௌதம் மேனனுக்கு இருக்கக்கூடிய எல்லா துயரங்களும் எல்லா இடர்பாடுகளும் கலைஞ்சு அவருடைய படமும் ஒரு வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த படத்தை பற்றியும் இதில் இருக்கக்கூடிய இதில் யாராவது விடுபட்டிருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. பட் இந்த 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 மார்க்கெட் ராஜா பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மார்க்கெட் ராஜாவாக வந்து திகழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும்
எனக்கு வந்து கண்ணை மூடிட்டு அடுத்த ரெண்டு படமும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சார் சொல்லியிருக்கிறாரு, அது உங்கள் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த டீம் வந்து நாங்கள் தொடர்ந்து வெற்றி நடை போடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம். நன்றி, வணக்கம்.